ஸோ நம்ம ஏன் பங்களாதேஷ் சர்வர் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது? ஸோ அதுக்கான ஆன்சர் எல்லாமே ஒன்று தான். நீங்கள் பங்களாதேஷ் சர்வருக்கு ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த சர்வருக்கு டேரெக்டாக கன்வெர்ட் ஆயிடுவீங்க. ஸோ இப்படி கன்வெர்ட் ஆகல என்னடா பிரச்சனை, அங்கே நல்லா வந்து ஈவெண்ட்லாம் நல்லா இருக்குமேடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்படி ஈவெண்ட்லாம் நல்லா இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளாட முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பங்களாதேஷ் சர்வர், உங்கள் ஃப்ரெண்ட் இந்தியன் சர்வர். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வெவ்வேறு சர்வருக்குள்ள இருக்கிற பிளேஸோட விளாட முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் விளாட முடியாமல் போயிடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் பங்களா லாங்குவேஜ் பேசுகிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு 10 பேர் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 10% வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கவுங்க மேட்ச்சில் எல்லா மேட்சுமே உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காமல் உங்களுக்கு வந்து செம போர் அடிச்சிடும். ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்வர் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. கஸ்டமர் கேருக்கு சப்போர்ட்டுக்கு போய் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அவங்க அதை ரிவ்யூ பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் மாற்றலாம் ரொம்ப பெரிய ப்ரொசீஜர். ஸோ அதனால் அதெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கனாலும் வந்து பார்த்திங்கன்னா அது கேன்சல் ஆயிரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து அந்த ஷர்ட்டு மாஸ்க்லாம் கொடுக்குறாங்கன்ட்டு ப்ரீ ரிஜிஸ்டர் அமுத்திட்டாங்க. அமுத்தினால வந்து பார்த்திங்கன்னா அவங்க சர்வர் தெரியாமல் சேஞ்ச் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பண்ணிவங்களோட இதெல்லாம் கேன்சல் ஆயிருக்கும். ஸோ மறுபடியும் வந்து நீங்கள் அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா கேன்சல் ஆகி தான் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மறுபடி பண்ணாதீங்க. ஏன்னா அது ஃப்ரீ ஃபயரே போட்டிருக்காங்க, உங்களுக்கு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா மட்டும் போங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தாங்க, நீங்களும் ஒரு பங்களாதேஷ் சர்வரில் விளையாடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் போங்க. நம்ம மறுபடியெலாம் இந்தியன் சர்வருக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அப்படி வேணால் நீங்கள் புது அக்கௌண்ட்டு வந்து தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ புது ஐடி க்ரியேட் பண்ணும்போது அது நீங்கள் முன்னாடியே வேறு லெவலான கலெக்ஷன் வச்சிருப்பீங்க. இல்லை நீங்கள் வந்து செகண்ட் ஹைலைட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு அது மறுபடி செகண்ட் ஹைலைட் மறுபடி வருமா? வராது. ஸோ அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்டர் வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ எனக்கு கேன்சல் பண்ணல ப்ரோ, எப்படி அன்ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ போல் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இஃப் நீங்கள் வந்து பங்களாதேஷ் சர்வருக்கு ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி பண்ணணும்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது பெட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பெட்டை மட்டும் பார்த்தலாம். ஸோ என்ன பெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஏலியன் பெட்டு மாதிரி வந்திருக்கு, குட்டி ஏலியன். ஸோ இந்த ஏலியனோட ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்டு இல்லை ரிப்பேர் கிட்டு ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணும்போது உங்களை வந்து எனிமி அடித்தா பண்ணால் உங்களுக்கு டேமேஜ் கம்மியாக தான் குறையும். ஓகேவா? ஸோ அதாவது உங்களுக்கு 100 லைஃப் இருக்குது, எனிமி வந்து உங்களை அடித்தான் அப்படின்னாலும் 100 டேமேஜ் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஒழுகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 65 டேமேஜ் மட்டும்தான் ஒழுகும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெடிக்கிட் போடும்போது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்டை பார்த்தலாம். ஸோ அதாவது எப்படி நம்ம பங்களாதேஷ் சர்வருக்கு மாற்றுறேன்ட்டு இல்லை வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் சர்வர் அப்படின்னு இருக்கும் ஈவெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள், கோ டு அப்படின்னு கொடுங்க. ஸோ கோ டு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகும். ஸோ பேஜ் லோடதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்டர் அப்படின்னு காட்டுமீங்க இப்போ வரும்போது. ஸோ காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்டர் அப்படின்னு வருதா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்வர் கொஞ்சம் நாளில் மாற்றிடுவீங்க. அதாவது அரைவிங் ஆன் 8th June 2020, அதாவது ஜூன் மந்த் 8th, அதாவது அப்போ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பங்களாதேஷ் சர்வர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் அந்த சர்வருக்கு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் நிறைய பேர்த்து இன்வைட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் இன்வைட் பண்ணி முடித்தாங்க அப்படின்னா இந்த மாஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் கிட்டாரு மாதிரி இருக்கிற இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வருக்கு இந்தியன் சர்வருக்கு கொடுப்பாங்களா இல்லை பங்களாதேஷ் சர்வருக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்களா என்னென்னு தெரில. பட் ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் சர்வருக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஷர்ட் கொடுப்பாங்க. இதே ஐடி தான் அங்கே கன்வெர்ட் ஆகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து இந்தியன் சர்வர் விளாட முடியாது, இந்தியன் சர்வரில் பிளேயர்ஸோடய விளாட முடியாது, யாரோடையும் விளாட முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இந்தியன் பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் கைஸ். ஏன்னா பண்ணிட்டீங்க அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ அண்ட் பை பை கைஸ்.